சந்தோஷமான நாளா அமைய இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையல ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் மரி குக்கிங்ல பண்ண போறது கோதுமை மாவை வச்சு குலாப் ஜாமுன். அது பண்றதுக்கு முதல்ல என்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, முக்கால் கப் சர்க்கரை, அரை ஸ்பூன் சோடா உப்பு, அரை கப் பால், ஒரு பிஞ்சு உப்பு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நாம் வந்து மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு, அப்புறமா சோடா உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, இது இவ்வளோத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு இதுக்கு கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற பாலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரைக்க பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவை வந்து இதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா தான் மாவை வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி இந்த பேட்டரோட வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே வந்து மூடி வச்சு வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி குலாப் ஜாமுன் பண்ண ஆரம்பிக்கலாம். மாவை பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து என்னமே நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக இதிலிருந்து எடுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையுமே வந்து நல்லா சாஃப்டாக பாலிஷாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமே குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து இப்போ சூடாகட்டும். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நாம் வந்து சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இந்த சர்க்கரை எல்லாமே உருகி லைட்டாக ஒரு சின்ன கம்பி பதம் வரும். அது வரைக்கும் வந்து இதை வந்து நாம் கொதிக்க விட்டுறலாம். அதே சமயம் இந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாயிருச்சு. நாம் வந்து பிடிச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன உருண்டைகள் எல்லாத்தையும் இதில் வந்து இப்போ போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இந்த நெருப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா வெளியே வந்து வெந்துடும், உள்ளே வந்து வேகாமல் பச்சையாகவே இருக்கும். அதனால் தீயை வந்து சிம்மில் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்ட உடனே இந்த உருண்டைகள் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக உப்பி வருது. இதே மாதிரி உப்பி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்படி உப்பி வரலை அப்படின்னா குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக வராது. அதனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் சர்க்கரை பாகுமே ரெடி ஆயிருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இனிமேல் இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருண்டைகளோட எல்லா பக்கமுமே இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இதை வந்து இனிமேல் நாம் அப்படியே எடுத்து அந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்துடலாம். எல்லா உருண்டையுமே பொறிச்சு சர்க்கரை பாகில் வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து என்னமோ ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சர்க்கரை பாகில் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நாம் பார்த்துடலாம். பாருங்கள், அந்த உருண்டை எல்லாமே அந்த சர்க்கரை பாக நல்லா உள்ளே இழுத்து நல்லா உப்பி வந்திருக்கு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக அதோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
அவ்வளவுதான் நம்மளுடைய ஜூசியான கோதுமை மாவு குலாப் ஜாமுன் ரெடி. இந்த சாஃப்டான ஜூசியான அதோட கோதுமை மாவுல பண்ணக்கூடிய இந்த குலாப் ஜாமுனை உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம ஆல் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.